இதுவரை தமிழகத்தில் பொதுமக்கள் இப்படி ஒரு உயர் அதிகாரியை பார்த்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். இதை பார்த்ததும் இது ஏதோ சினிமா படத்தில் எடுக்கப்பட்ட ஆக்ஷன் காட்சி என்று கூட சிலருக்கு நினைக்க தோன்றலாம். ஆனால் இல்லை, இது கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP தேவநாதன் அவர்களின் அதிரடி ஆக்ஷன். ஒரு அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என மக்கள் மனதில் நினைப்பார்களோ அதை அப்படியே கண்முன் பார்த்தது போன்று உள்ளது இந்த சம்பவம். ஒரு பப்ளிக் வந்து ஃப்ரீயா உங்ககிட்ட பேசுறவங்க மாசம் சம்பளம் வாங்குறீங்கல்ல, பல பப்ளிக் பாதி விஷயம் தெரியல, பாதி சொல்லி கொடுங்க. அதுக்கு என்ன சம்பளம் வாங்கிட்டு ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம், எல்லாரும் நம்ம காலனியில ஓடணும், அங்க போய் தள்ளி நின்றாங்க தள்ளி நிற்கணும் அப்படி சொல்றது. இது வந்து ராஜவம்சம் கிடையாதுல்ல, ஒரு பப்ளிக் வராருன்னா உடனே இப்படி பாக்குறது, இது சரி வராது நல்லா ஆகும், இப்ப அவங்கிட்ட போயிட்டு வாங்க. பப்ளிக் அனுப்புங்க சாமி, இங்க உள்ளார கவர்மெண்ட் ஆபீஸ் பப்ளிக் தான், சாதாரண மனுஷனுக்கு தான், யாருக்கோ புரிஞ்சு வச்சிருக்கீங்களா எதுக்காக? உங்க வீட்டுல ரைட் அடிக்கலாமா? ஸ்டாக் பண்ணி வச்சு வீட்டுக்கு ரைட் வரும், தெரியல விஜிலன்ஸ் ரைட்டு ஆர்டிஓ காசு வாங்க மாட்டேன்ட்டாரு, மோட்டார் விஜிலன்ஸ் வந்து காசு வாங்க மாட்டேன்ட்டாரு. இனி நீங்க யாருக்காக லஞ்சம் வாங்குறீங்க எனக்கு அது ஒண்ணு புரியல. பாண்டியன் போய் அப்படி சாஞ்சிட்டு உட்காந்துருக்க, ஆனா ஒரு பப்ளிக் வந்து நீங்க அந்த மாதிரி உட்காந்து ஒரு ஆர்டிஓ பேச முடியுமா? முடியாதான் தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு கலெக்ட் பண்ணி போக, இந்த ஆர்டிஓ ஆபீஸ் பக்கம் வராது பிச்சை எடுக்கிறீங்க. ஒண்ணும் தெரியாதவா கோயில் வாசல்லையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் நின்று பிச்சை எடுக்கிறாங்க, அவங்க எவ்வளவு தேவை அந்த அசிங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆர்டிஓ ஆபீஸ் வந்து அதிகாரம் பண்றது உங்க லைசன்ஸ் குடுக்கல. அரசாங்கம் கஷ்டப்படுதுங்க, அரசாங்கம் எல்லாத்தையும் ஆன்லைன் ஆகிடுச்சு. பொதுமக்கள் நீ ஆன்லைன்ல பண்ணு, ஆன்லைன்ல பண்ண இன்னைக்கு எல்லாரும் ஜிபே பண்றாங்க, எல்லாரும் ஆன்லைன் பேங்கிங் பண்றாங்க. இன்னும் நீங்க பணங்களை பாமரம் நினைச்சுட்டு அவனை முட்டால் ஆகிட்டு இருக்காங்க. இல்ல எதுக்குனே தெரியாம எக்ஸ்ட்ரா ஒரு 5000-6000 வாங்குறது இங்க நடக்கல. இது வந்து உங்களுக்கு ஸ்டாட்டஸ்லயே நீங்க போர்டு வைக்கணும்னு இருக்கு. அது இல்லன்னா என்ன நடவடிக்கை என்றதே சொல்லிட்டாரு, டிசிஆர் கேன்சல் பண்றதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அதெல்லாம் டீலர்ஸ் புரியுதா? டீலர்ஸ் வந்து இந்த கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற வேலை, நீங்க தனியாக ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு தெரியாம போடுற வேலை, இந்த வேலை நடக்கல. இல்ல உங்களோட ஒத்துழைப்பு என்ன அதை சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க சார். இதெல்லாம் எங்களால முடியாது சார், முடியாதா? தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு கலெக்ட் பண்ணி போக, இந்த ஆர்டிஓ ஆபீஸ் பக்கம் வராது. என்னோட ஒரே நோக்கம், இந்த ஆபீஸ்ல இனிமே ஒரு காலம் இவர் லஞ்சம் கேட்டார் சார், 1000 ரூபாய் காசு கொடுத்தாதான் வேலை நடக்குன்ற பேச்சு வரக்கூடாது. சரியா? ரொம்ப சிம்பிள், நான் இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாம் சுருக்கி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த ஆபீஸ்ல லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும்ன்ற வார்த்தை இனிமே வரவே கூடாது சார். இந்த ஆபீஸ்ல பப்ளிக் நேரம் போலாம் சார், நேரம் அப்ளை பண்ணலாம், வாங்கிட்டு வரலாம் சார். அந்த பேர் வரணும் இன்னும் நாலே நாள். அன்னைக்கு ஆர்டிஓ 12 மணிக்கு தான் வராது, பார்த்தா ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஓனர் பேரே சொல்லலாம், ஒன்னு நான் தான் சொல்றேன் வெளிப்படையா மீட்டிங். பாண்டியன் போய் அப்படி சாந்திட்டு உட்காந்துருக்க, ஆனா ஒரு பப்ளிக் வந்து நீங்க அந்த மாதிரி உட்காந்து ஒரு ஆர்டிஓ பேச முடியுமா? எதுக்கு அப்படி அலோவ் பண்றீங்க? ஒரு டிரைவிங் ஸ்கூல் போனாரு, ஒரு ஆபீஸ் அட்மினிட்டி இப்படி உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரு என்கேஜ் பண்றதப்ப? எதுக்கு அவ்வளவு நேரம் அவங்க எவ்வளவு டைம் உட்காந்து இருந்தா தெரியுமா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, இதெல்லாம் கேஸ்ல பேர் இன்வெஸ்டிகேஷன் வரும், அதெல்லாம் இப்ப நான் வெளிப்படையா பேச முடியாது. சோ இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், வீக்லி ரிவ்யூ பண்ண போறோம், யார யாரெல்லாம் உள்ள வராங்க, யார யாரெல்லாம் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நான் வந்து ஆர்டிஓ கிட்ட சொல்லிருக்கேன், அவர் ரொம்ப ஓபனா சொல்லிட்டாரு சார், நான் இனிமே காசு கேட்க மாட்டேன் சார் இந்த ஆபீஸ்ல அப்படின்ட்டு. உங்க எதுவுமே சொல்லிட்டாரா இல்லையா? இதுக்கப்புறம் உங்க ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க வேற யாரும் காசு கொடுப்பீங்க? அப்ப ஆர்டிஓ காசு வாங்க மாட்டேன்ட்டாரு, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து காசு வாங்க மாட்டேன்ட்டாரு. இனி நீங்க யாருக்காக லஞ்சம் வாங்கிருக்கீங்க எனக்கு அது ஒண்ணு புரியல. யாருக்காக வாங்க? ஆபீஸார் கேட்கறதா? ஆர்டிஓ மீறி ஆபீஸார் கேட்க முடியாது. அப்ப நீங்க இந்த 14 காசு உன்ன ஏன் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க? யாருக்கோ புரிஞ்சுன்னு வச்சிருக்கீங்களா எதுக்காக? உங்க வீட்டுல ரைடு அடிக்கலாமா? ஸ்டாக் பண்ணி வச்சுதான் வீட்டுக்கு எல்லாம் ரைடு வரும், தெரியல விஜிலன்ஸ் ரைடு. அன்னைக்கு வந்து ஒரு புரோக்கர் மாட்டினாரு, சிவானந்த ஒருத்தர் மாட்டினாரு, அவர் வீட்டுக்கு சர்ச் பண்ண தெரியல. அந்த மாதிரி தான் அந்த அசிங்க உங்களுக்கு தேவையானது நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆர்டிஓ ஆபீஸ் இந்த காசு இதை நீ இதுல கட்டு, ஆன்லைன்ல பணத்தை கட்டு, பப்ளிக் அனுப்புங்க சாமி இங்க உள்ளார. கவர்மெண்ட் ஆபீஸ் பப்ளிக் தான், சாதாரண மனுஷனுக்கு தான், சாதாரண குடிமகனுக்கு தான். அதே மாதிரி ஆபீஸ் ஆஃப் சொல்றேன், இனிமே பப்ளிக் வந்தாங்கன்னா ஒரு தாலுகா ஆபீஸ்ல, பிடிஓ ஆபீஸ்ல, ஒரு சோசியல் வெல்பேர்ல எப்படி பப்ளிக் பிஹேவ் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு பப்ளிக் வராருன்னா உடனே இப்படி பாக்குறது, எந்த டிரைவிங் ஸ்கூல் எடுத்த உடனே பஸ் கேடு, எந்த டிரைவிங் ஸ்கூல்? இப்போ இந்த டிரைவிங் ஸ்கூலா? இது சரி வராது நல்லா ஆகும், இப்ப அவங்கிட்ட போயிட்டு வா. இந்த மாதிரி யாராவது டைரக்ஷன் கொடுத்தீங்க இந்த ஆபீஸ்ல, இதுக்கப்புறம் அந்த ரீசும் வரதான் போறேன். பொதுவெளியில பொதுப்படையா சொல்லிடுறோம், இனிமே ஆபீஸ் ஸ்டாப் வந்து பப்ளிக்கை கைட் பண்ணாம
அதிகாரிகளை ரகசியமாக 4 சுவற்றிற்குள் அழைத்து வைத்து யாருக்கும் தெரியாமல் சத்தம் போட்டுவிட்டு கூட சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்தால் அந்த 4 பேரோடு மறந்து போய்விடுவார்கள். லஞ்சம் வாங்கும் ஒவ்வொருவருக்கும் அச்சம் வர வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் இதை நிகழ்த்தி அதை காணொலியாகவும் பதிவு செய்து வெளியிட்டு அனைவருக்கும் தெரியும்படி செய்து லஞ்சம் வாங்கும் ஒவ்வொருவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள ADSP தேவநாதன் அவர்களின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. கடலூரில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் புரோக்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதோடு லஞ்சம் பெறப்படுவதாக புகார் வந்ததை தொடர்ந்து அதிரடியாக அங்கு சென்றுள்ளார் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP தேவநாதன்.